புத்தரை வணங்குறது கேட்குதா? போட்டாந்திரனாங்க சாமினா போட்டா மேசாபியா வச்சு கூப்பிடு. போட்டாந்திரனாங்கினா புத்தரை வணங்குறது. இது வந்து பாலி சமஸ்கிருதம். டம்மாந்திரனாங்க சாமினா டம்மா டெய்யானா வருமான வந்து டெய்யான்னு சொல்லுவாங்க. தமிழை வந்து ஞானத்தை சொல்கிறது, ஞானத்தை வணங்குறது. தாங்காந்திரனாங்க சாமினா துறவியை மகான்க சாமியார்களை வணங்குறேன்னு சொல்கிறது. ஆமாவா? அப்புறம் வந்து அஞ்சு பஞ்சசீலம் இருக்குது புத்தர் மேலே. சொல்லுங்க, நீங்கள் சொல்ல வேணாம். பாடாடி பாடா சொல்லி பாருங்க. உயிடாமணி தை சாப்பிட தமாடி யாமி. பாடாடி பாடா உயிடாமணி தை சாப்பிட தமாடி யாமின்னா அடுத்த உயிரை கொல்லக்கூடாது. புத்தரை வந்து சொல்லி வச்சுருக்காரு, மண் உயிரெல்லாம் தன் உயிர் மாதிரி நினச்சிடணும். அஞ்சு பஞ்சசீலம் நம்மளை வந்து கொலை, தமிழை கொலை, கொள்ளை, கல், காமம், பொய், அதை வந்து தமிழை வந்து பஞ்சசீலம் சொல்கிறது. வருமானம் வந்து ஞாபாத்திலான்னு சொல்கிறது. சொல்லி பாருங்க. ஒன்றாவது பாடாடி பாடா விடாமணி தை காபட தமாடி யாமி. அது வந்து அடுத்த உயிரை கொல்லக்கூடாது. துடபாயி அத்தாக்கு தப்பியம்மா அம்மியே சாஞ்சியம்பாயி பையா. அது அடுத்த உயிரை வந்து நான் எப்போவுமே கொல்ல மாட்டேன். மண் உயிரெல்லாம் தன் உயிர் மாதிரி நடப்பேன். அது ஒன்றாவது. ஒன்றாவதுனா பன்னாடி பாடா, பன்னாடி பாடா கண்டாயிட்டேன்னு சொல்கிறது. ஒரு மாதிரி ஒரு தப்பு செய்யக்கூடாது. அடுத்த உயிரை கொல்லக்கூடாது. மண் உயிரெல்லாம் தன் உயிர் மாதிரி நினச்சிடுமா, நம்ம உயிர் மாதிரி நினச்சிடுமா. அப்போனா வந்து அஞ்சு பஞ்சத்தில் ஒரு சீலம் பன்னாடி. ரெண்டாவது சொல்லுங்கள். ரெண்டாவது ஆ டெய்னா டானா வேடாமணி தை காபரம் தமாடி ஆமி. ஆடையினா டானா அடுத்த பொருளை, ஆடையினா டானா அடுத்த பொருளை திருடக்கூடாது. ஒரு ரூபானாலும் ரெண்டு ரூபானாலும் ஓனருக்கு தெரியாமல் திருடக்கூடாது. இல்லைன்னா கேட்டு வாங்கணும். திருடுறது வந்து அது வந்து திருடக்கூடாது. திருடினாலும் அது ஒரு பஞ்சசீல, ரெண்டாவது சீலம் இருக்குது புத்தர் வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து நம்மளுக்கு காசு இல்லை, ஒன்றும் இல்லைன்னா நம்ம கஷ்டமாக இருந்தானே கேட்டு வாங்கணும், உதவியை வச்சுங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. முதலாளி தெரியாமல் திருடுறதுலாம் வந்து அது தப்பு வந்து திருடக்கூடாது. நம்ம அடுத்த ஆடு ஒரு கருவில் ஒரு ரூபா திருடணும், நம்ம பத்து ரூபா போயிடுவோம் புத்தர் சொல்லணும். ரெண்டாவது ஆடை நடனா. மூணாவது சொல்லுங்கள். காமை தூமை சாசாரா விடாமணி தை காபடம் தமாடி யாமி. காமை தூமை சொன்னால் மூணாவது. அடுத்த குடும்பத்தை கெடுக்கக்கூடாது. காமை தூ அடுத்த மனைவி இங்கே கெடுக்கக்கூடாது. அடுத்தவங்க மனைவியை என்ன, அடுத்தவங்க குடும்பத்தை அபகரிக்கக்கூடாது. அடுத்தவங்க மனைவியை நினைக்கக்கூடாது, மனசினால் கூட வச்சு. அதான் காமை தூ தூமை சா கண்டாய்ட்ட பண்ணும் அப்படி வந்து காமை தூதன். நான் நாலாவது வந்து சொல்லுங்கள். மூதா வாடா.